காய்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சிட்டி காய்ஸ். இன்னைக்கு கிடைக்கல நீங்க பார்க்க போற ஒரு கிராக்கர் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரிஜினல் பாப் பாப் கிராக்கர் வந்து இருக்கு. அதாவது என்ன சொல்றது, இங்க வந்து எப்படி சொல்லலாம், வெங்காய வெடி அப்படின்னு சொல்லலாம், அப்படி தூக்கிப்பட்ட டம்மு வந்து வெடிக்கும்ல அந்த ஒரு பாப் பாப் கிராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 5 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. இது வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10,000 பீசஸ் ஏதோ குட்டி குட்டி ஒவ்வொரு பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,000 பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாப் பாப் கலர்ஃபுல் கிராக்கர்ஸ் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போட்டு வெடிக்காமல் மொத்தமாக என்ன பண்ண போகிறோன்னா மாடியிலேருந்து அப்படியே ஒரு வாளியில் அள்ளி எல்லாத்தையும் இங்கே இருக்குது எல்லாத்தையும் ஒரு வாளியிலேயே டப்பாலாக வந்து அள்ளி ஃபுல்லாக நெப்பிட்டு மேலேருந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே மேலேருந்து தூவி விட போகிறோம். எப்படி இந்த பாப் அப் கிராக்கர் வந்து கீழே வந்து வெடிக்க போகுது அப்படின்ற காய்ச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று ரெண்டாக வெடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இந்த மாதிரி ஒரு 10,000 பீசஸ் மாதிரி நிறைய மொத்தமாக போட்டு வெடிச்சா அதோட சவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், அது எப்படி வெடிக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆனால் எப்போ போல இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட். ஓகே, இப்போ வந்து இந்த பாப் பாப் கிராக்கர் வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி இப்படி எடுத்தோம்னா உள்ளே வந்து நிறையா குட்டி குட்டி பாக்ஸ் நிறையா வந்துருக்கும். அந்த குட்டி குட்டி பாக்ஸ் இப்படி கவுத்தோம்னா நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கால்குலேட் பண்ணுங்கள், ஒரு 5 டப்பா இருக்குது எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. இதான் வந்து நம்மளுடைய குட்டியான பாப் பாப் கிராக்கர். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், யாருக்கா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அப்படி தூ இப்படி எடுத்து அப்படி போட்டால் டம்முன்னு வெடிக்கும். அப்படி எடுத்து டம் அங்கடா பாம் பாப் பாம். அதுதான் நம்மளுடைய பாப் பாப் கிராக்கர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்திருக்கு. இது எல்லாத்தையும் மொத்தமாக தான் இப்போ நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எவ்வளோ இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. Guys, look! நம்ம கிட்ட எவ்வளோ பாக்ஸ் வந்து இருக்கு பார்த்துருங்க. எல்லாம் வந்து கலர்ஃபுல்லான பாப் பாப் கிராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து 250 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கிட்ட வந்து இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே இருக்கிற அந்த பாக்கெட் வந்து நம்ம வெளில எடுக்கணும். இந்த பாக்கெட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தா 40 பீஸ் வந்து இருக்குது. அதுலேயும் ஒன்று ரெண்டு நல்லா டேமேஜ் ஆகியெல்லாம் கிடக்குது. இந்த முழு பீஸ் அப்படியே தூக்கி அடித்தாலும் டம்முன்னு வெடிக்கும். ஆனால் வந்து என்னன்னா ஒரே சவுண்டாக தான் நமக்கு கேட்கும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எந்த கீழே ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர 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 அப்படின்னு சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும். ஸோ கேட்குறது நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே வாங்க, அப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். ஓகே காய்ஸ், அண்ட் ஃபைனலி பாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் நல்லா பாக்கெட் பாக்கெட்டாக நமக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிடக்குது. இப்போ இதெல்லாம் இந்த பாக்கெட்லேருந்து பிரித்து மறுபடியும் தனியாக வந்து எடுக்கணும். எடுத்து தான் மொத்தம் நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்படியே ஒரு கையை அள்ளி அப்படியே தூக்கி போட்டோம்னு வச்சுங்க டம் 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 வெடிக்கும். ஓகே, இப்போ எதையும் பிரித்து நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். ஃபைனலி நம்மகிட்ட இருந்த 5 டப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா பாப் பாப் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தோம். நம்மகிட்ட எந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து எத்தனை பீஸ் இருந்தாலும் கரெக்டாக வந்து ஒரு 10,000 பீஸு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸு பிரித்து போட்டாங்க பாருங்க, அவங்களே அடித்து வரைச்சி உடச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்கிற இந்த ஒரு குண்டான், ஸோ ஒரு பெரிய குண்டான் ஃபுல்லாக வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாப் பாப் வந்து கிராக்கர் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம மேலேருந்து வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம். ஓ, இங்கேருந்து வெடிக்குது எல்லாம். இந்த ஹைட்லேருந்து போட போகிறோம் கீழே வந்து கரெக்டாக. இது வந்து மாடி, செகண்ட் மாடி. இதுலேயும் கீழே போர்ட்டிகோல் இருக்கா, அந்த போர்ட்டிகோ மேலே தான் இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த கலர்ஃபுல்லான பாப் அப் கிராக்கரை அப்படியே ரொம்ப கொட்ட போகிறோம். எப்படி வெடிக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெடியா காய்ஸ்? ஓகே காய்ஸ், வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு குண்டான் பாப் அப் கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம கொட்ட போகிறோம். மலைச்சாரல் மாதிரி எப்படி வெடிக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். ரெடி ரெடியா இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கையை அள்ளி போடுறேன். இது எப்படி வெடிக்கும்? ஏய், ஒன்றுமே விழுந்துருச்சு. இப்படி போடுறோம் பாருங்கள். அப்போ ஓகே, இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுற பாருங்கப்ப.
வேற காய்ஸ் வந்து ஃபுல்லாக கொட்டவே இல்லை, பாதி தான் கொட்டியிருக்கேன், பாதி கூட கொட்டல, காவாசி தான் கொட்டியிருக்கேன். இப்படி செம்மையாக வேறு லெவலில் இருந்துச்சா, இப்போ என்ன மீதியை கொட்டிடும். ஏய் என்ன தனியாக ஒன்று அடிக்குது. வெடிக்காமலே வந்து இன்னும் கிடக்குது, ஏன்னா வந்து ஆல்ரெடி வெடிச்ச குப்பையெல்லாம் வந்து கிடக்குது, அது மேலே மறுபடியும் வந்து கொட்ட கொட்ட இன்னும் நிறைய வெடிக்காமல் கிடக்குது. கீழே போய் பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத. காய்ஸ் ஃபைனலி அவன் மேலே வந்து நான் கொட்டி விட்டோம். இப்போ பாருங்க நிறைய வந்து வெடிக்காமலே வந்து கிடக்குது இதில், ஏன்னா ஆல்ரெடி வெடிச்ச குப்பையாக கிடக்குதா, அது மேலே கொட்டணும்னா பாருங்க எவ்வளோ கல் கிடக்கு பாருங்க. ஓ மை காட், நான் வெடிக்காமலே நிறைய வந்து கிடக்குது. கற்கள் வந்து கிடக்கு பாருங்க. இதில் வந்து ஒரு பாப்பா வெடிக்குள்ளே வந்து ஒன்றே ஒன்று தான் ஏதோ ஒன்று வெடிக்குது. எப்படி இது வெடிக்குதுன்னே தெரில, ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு புதிராகவே வந்து இருக்குது. எப்படி வெடிக்கிறதுன்னு தெரில, வெறும் திறந்து பார்த்தோம்னா வெறும் கல்லாக தான் வந்துருக்கும், ஆனால் அடித்த மட்டும் கீழே வெடிக்குது. இரு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க வெறும் கல்லை மட்டும் அள்ளியே தனியாக ஒரு பேப்பரில் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குவோம். ஒன்ஸ் வெடிச்சிருச்சுன்னா வெடிக்காது போல. எனவே ஸோ கைஸ் அவ்வளோதாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா பாப்அப் கிராக்கர்ஸ் நம்ம மேலேருந்து கொட்டி வெடிச்சது எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் பார்க்க இருக்கேன்.